நானூறு தீர்க்கதரிசிகளுடைய செயல்பாடுகளை பாருங்க அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஆராத வசனம் ஏறக்குறைய நானூறு தீர்க்கதரிசி குடிவரச் செய்து நான் கிளையாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ணலாமா போகலாமா போகல என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள் போம் ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றார்கள் பத்தாவது வசனம் இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யோச பார்த்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார்கள் சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா தனக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி அந்த இடத்துல கூட எதையோ ஒன்னு பண்ணிட்டு வந்துட்ட பாருங்க இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி உள்ள ராமத்துக்கு போகும் உமக்கு வாய்க்கும் கர்த்தர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள் நல்லா தெரியும் ஆகாப்புக்கு நான் மிகவும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு ஆள் பெனாதாத்தை விட்டதுனால ஏற்கனவே ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு வேற கொடுத்து வச்சிருக்கிறாரு அடுத்து பார்த்தா நியாயத்தீர்ப்போடு வந்து நாபோத்துடைய பிரச்சனையிலும் நான் சிக்கியிருக்கிறேன் இவ்வளவு என் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை வைத்து கொண்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கு இப்ப இந்த நானூறு பேர் வந்து உலகத்திலே உன்னை மாதிரி நீதிமான் யாரும் கிடையாது நீ போனா சீரியர் என்ன பண்ணுவ சும்மா மாடு மாதிரி முட்டி தள்ளிட்டு அப்படி போயிட்டே இருப்பயா அப்படின்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற யோசை பார்த்து நம்பலாம் யாரு வேணாலும் நம்பலாங்க நீ தான் ஏன் நம்ப கூடாது ஆகாப் நீங்க தான் அதை நம்ப கூடாது அவ்வளோ வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இந்த நானூறு தீர்க்கதரிசிகளும் எப்பொழுதுமே இந்த ஆகாப்புக்கு இசைவாகவே தீர்க்கதரிசு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த நானூறு தீர்க்கதரிசிகளை எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது நான் இதற்காக இணையத்தில் தேர்ணேன் என்ன தேர்ணன்னா நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குத்த செய்தின்னு ஒன்று கொடுத்துருவாங்க புது வருஷம் வந்தால் வாக்குத்தத்தம் மாதம் வந்தால் வாக்குத்தத்தம் எல்லா வாக்குத்தத்தம் காலையில் உட்காந்து நான் ஜஸ்ட்டு கூகுளில் வாக்குத்தம் அப்படின்னு அடித்தேன் அந்த இதில் லோடானதை அப்படியே எடுத்து அவங்க அந்த ஃபஸ்ட்டு வாக்குத்தத்தம் கொடுத்ததை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோவை மட்டும் அப்படி எடுத்து வச்சிட்டேன் இவங்க கொடுத்த வாக்குத்தத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சீரியஸாக பார்க்கறது இல்லை சும்மா அப்படி ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டு அப்புறம் கடந்து போயிடுறோம் இவங்க மாதம் வருஷம் வருஷம் கொடுத்த வாக்கு சீரியஸா நாம ஃபாலோ பண்ணினா இவங்க இந்த நானூறு பேர்னு ஒத்துக்கலாம் இந்த நானூறு பேர் அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நம்ம பைபிள் ஸ்டடியில் ஒரே ஒரு இதை நான் பிளே பண்ண விரும்புகிறேன் எப்படி இவங்க வாக்குத்தத்தம் தருகிறார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கு சபையில் இருக்கிற அந்த நபருடைய பெயர் இதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஜஸ்ட் வாய்ஸை மட்டும்தான் கொடுக்குறேன் இவங்களுடைய தத்தங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கவனிங்க இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் ஒரு பகுதியை நாங்கள் வாசிக்கிறோம் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் வளப்படுவாய் இந்த வருஷத்திலேயும் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவத்தை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே இறுதி பகுதியிலே வாசிக்கும் பொழுது பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் தம்முடைய பிள்ளைகளை அவர் தெரிந்து கொண்டு அவர் மேன்மையாக வைக்கவே விரும்புகிறார் இந்த மாதத்திலும் கத்தல் கொடுக்கிற வாக்குத்திட்டத்தை கத்தல் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை உங்களுக்காக கத்தல் கொடுத்த வாக்கு திட்டத்தை சுமந்து வந்திருக்கிறார் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் வரப்படுவாய் பாருங்கள் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் என்பதிலே எந்த விதமான இல்லை இந்த மாதத்திலே நம்மை வழி நடத்தக்கூடிய வாக்குத்தொடுக்கிறார் தேவன் சொன்ன வாக்கு தத்தம் ஆதியாகவும் பதினேழு இரண்டிலே நாம் அதை வாசிக்கிறோம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் போதும் நிறைய இருக்குது இதோட நிப்பாட்டிக்கிறேன் நம்ம பைபிள் ஸ்டடி எடுக்க முடியாது அப்புறம் ம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்குரிய வாக்குத்தத்தங்கள் அந்த சேனலில் இருக்குது ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டேன் நான் எல்லாத்தையும் அதாவது ஃபுல் வாக்குத்தத்தம்னா அந்த செய்தி ஃபுல்லாக பார்க்கல அரை மணி நேரம் இருக்குது என்ன வாக்குத்தம் மட்டும் கொடுத்துருக்குறாங்கன்னு உட்காந்து அப்படி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்குறாங்க ம் எந்த வாக்குத்தத்தமுமே புதிய ஏற்பாடு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மூணு ஐந்து வருஷங்களா வீடியோ இருக்கு ஒரு வாக்குத்தம் கூட எங்க இருந்து இல்லை சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்துவமே கிடையாது இது எல்லாமே ஒன்னா ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்தாரு கடைசியில ஆபரகாம விட ஆண்டவர் என்ன பண்ணாரு உடன்படிக்கை பண்ணி கொண்டார் அதே மாதிரி உடன்படிக்கை வாக்குத்தத்தை உங்களுக்கு தருகிறேன் எந்த லாஜிக்குமே இல்லை வைத்தியகாரத்தனமான ஒரு வேத வியாக்கியானம் சரி விடலாம் ஒரு மாதம் கூட ஒரு வருஷம் கூடவா நீங்க செய்யறது எனக்கு பிடிக்கவில்லைன்னு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்ல மாட்டேங்கிறாரு ஒரு நாள் கூட நீங்க செய்யறது எனக்கு பிடிக்கல எல்லா நாளுமே ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு அப்ப இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறவர்கள் யாருன்னா இந்த நானூறு தீர்க்கதரிசிகள் அதுல ஒரு ஆள் இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு கொடுக்கிறார்கள் ஆகாப்புக்கு கொடுக்கிறார்கள் ஆகாப்பு போன்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில எல்லாம் மோசம் நான் ஒரு நாள் கூட கர்த்தருக்கு உகந்தவன நடக்கல ஆனா இவங்க ஆனாலும் ஆண்டவர் சொல்லுற உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் எல்லா ஜாதிகளிலும் என்ன செய்வேன் மேன்மையாக வைப்பேன் எப்படி மேன்மையாக வைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு சில வாக்கு உன்னை மேன்மையாக வைப்பேன் அப்படின்னா அர்த்தம் என்ன ஏசு கிறிஸ்து இங்கே ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள் உங்களை வந்து சிறையில போடுவாங்க பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் மரண புரிஞ்சு என்ன செய்யுங்க உண்மையா இருங்க பவுல் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் எனக்கு உண்டு என்று கேள்விப்படுகிற போராட்டமே உங்களுக்கும் உண்டு நாம் கர்த்தரிடத்துல விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல அங்க என்ன அருளப்பட்டிருக்கிறது பாடுபடுகிறது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த மக்கள் எதை கொடுக்குறாங்க பாருங்க எவ்வளவு ஒரு ஆபத்தான இவர்கள் நானூறு தீர்க்கதரிசிகளை விட மோசமானவர்கள் ஏன்னா அன்றைக்கு நானூறு தீர்க்கதரிசிகளும் அவங்களுக்கு புதிய ஏற்பாடுன்னு ஒன்று கிடையாது எதுவுமே கிடையாது அவங்களுக்கு இன்னைக்கு நமக்கு அட்லீஸ்ட் இயேசுகிருஷினுடைய வார்த்தையாவது நம்ம கரங்களில் இருக்கிறது அதை ஒரு நாள் படிச்சு பார்த்துருந்தா கூட கிறிஸ்து சபைக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருப்பீங்களே எவ்வளோ வேதனையான ஒரு சூழ்நிலையாக இருக்கு இதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நாம வந்து இன்றைக்கு சபை விசுவாசிகளை வளர்த்து இருக்கிறோம் கண்ணை மூடிக்கொண்டு ரொம்ப டேஞ்சரான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த நானூறு தீர்க்கதரிசிகளும் எப்படிப்பட்டவர்கள் நம்பர் ஒன் அவர்கள் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்கள் எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை நானூறு பேரும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க எப்படியாவது ஆகாப்புடைய நன்மதிப்பை பெற்றுவிட வேண்டும் எதற்காக எதுவுமே கிடையாது இந்த ராஜாவுக்கு மட்டும் ஆப்போசிட்டா சொன்னா இந்த ராஜா சிந்திக்கிறவன் கிடையாது எதுக்கு நாம என்ன செய்வோம் அந்த ஆளுக்கு அப்படி எல்லாமே நல்லது மாதிரியே சொல்லிட்டு போயிடுவோம்ப்பா பா பணம் தான் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் மனுஷங்களை பிரியப்படுத்துகிறவர்கள் நம்பர் டூ மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளும் பிரசங்கங்கள் அல்ல மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பிரசங்கங்களே இன்று நமக்கு தேவை என்று வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா மனுஷங்க எதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்ம பிரசங்கம் பண்ணக்கூடாது மனுஷங்க எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பிரசங்கிக்க வேண்டும் நானூறு தீர்க்கதரிசிகளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை இவர்கள் பாகாலை விட மோசமானவர்கள் ஏன்னா பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் தெளிவாக தெளிவாய் பாகாலின் நாமத்திலே வருகிறார்கள் ஆனா இவர்கள் எகோவாவின் நாமத்திலே வந்து வஞ்சிக்கிறவர்கள் ரெண்டு திமுகத்தினுடைய புத்தகம் நாலு மூணு நம்ம அடிக்கடி வாசிக்கிற புத்தகம் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் நல்லா கவனிங்க இந்த நானூறு பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அந்த ஊரில் இருக்கிற மற்ற யாராவது கொஞ்சம் ஒரு சின்ன தீர்க்கதரிசி ஒரு சின்ன விசுவாசி இருந்தால் இந்த நானூறு பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் பாருங்க என்னைக்கே ஒரு பெரிய போதகர் வாக்கு ஒன்றை ஒன்று ஆரம்பிச்சிருப்பார் ஒரு டிவியில் பேசுகிறவரோ அமெரிக்காவில் எங்கேயோ பார்க்குறவர் அவர் வந்து பேசுகிறத பார்த்துட்டு

இவங்க எல்லாம் ஏதோ பயங்கரமா வந்து என்ன சால்ரா அடிக்கிற மாதிரி தெரியுது வேற ஒரு ஆளை கூப்பிட்டு வாங்க ஒரு ஆள் போறாரு கூப்பிடுறதுக்கு மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையா இருக்கிறது உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒரு வார்த்தையை போல இருக்கும்படிக்கு நன்மையாக சொல்லும் என்றான் எப்படி இருக்கு பாருங்க இது ரெண்டு நாளாக பதினெட்டு எடுத்திருக்கிறேன் பயங்கர நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ஏற்கனவே அவங்க எல்லாம் எப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆ எல்லாம் பக்காவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள் வார்த்தையும் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள் இந்த மாதிரி ஆட்கள் தான் ரொம்ப மோசமானவங்க மற்ற எல்லாரையும் அதே மாதிரி கொண்டு வந்துருவாங்க இன்றைக்கு சபையில் பார்த்தீங்கன்னா போதகர்களை விட அவர்களுடைய விசுவாசிகளால் மிக மோசமாய் கிறிஸ்தவம் தாக்கப்படுகிறது ஏன்னா அவங்களுடைய தீவிர பக்தர்களாக விசிறிகளாக இவங்க இருப்பாங்க அவர் எந்த அளவு கள்ள போதகத்தை பரப்புறாரோ அதை விட நூறு மடங்கு இவங்க பரப்பிட்டு இருப்பாங்க ஒன்னுனா பதினஞ்சுன்னு பரப்பிக்கிட்டு இருப்பாங்க அவருக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க பயங்கர மோசம் இந்த இவரெல்லாம் அப்படிப்பட்டவர் தான் ராஜாவுக்கு ஏக வாக்கா இருக்கு நீயும் என்ன பண்ணணும் அதே மாதிரி சொல்லணும் அவர் ரொம்ப அழகா சொல்லுகிறார் அதை நான் கொடுக்கல தேவன் என்ன சொல்றாரு அத்தையே நான் சொல்ல முடியும் நீ நினைக்கிறதை சொல்ல முடியாது என்னால அதுதானே கரெக்டு ஸோ மிகாயாவினுடைய பலம் மிகாயாவினுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மிகாயா நேராக வர்றாரு அவர் வந்து தீர்க்கதனா உரைச்சாரு அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம் நமக்கு நேரம் இல்லை மிகையாவினுடைய ஒரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தா அவருடைய வார்த்தை அவருடைய சத்தியம் இட் மே நாட் பி பிளஸன்ட் பட் ஐ வில் சே இட் அதாவது நான் சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுக்கு எப்படி இருக்காது இனிமையாக இருக்காது ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன் ஒரு தீர்க்கதரிசியனுடைய ஸ்ட்ரென்த் அதுதான் நல்லா கவனிங்க நான் ஏதோ ஆண்டவர் நமக்கு ஆறுதலான வார்த்தையை கொடுக்க மாட்டார்ன்னு நான் சொல்லலை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் அப்போ சொல்ல மாட்டாரா சொல்லுவார் அதை எப்பயோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு எல்லா காலமுமே அந்த வார்த்தை நமக்கு இருக்கிறது அதை பிச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு வார்த்தை ரைட்டு ஓகே அதை சொல்லி சொல்லி நமக்கு புளிச்சே போச்சு சரி விடலாம் நான் என்ன இவங்க கிட்ட கேட்குறேன்னா அது எப்படி ஒரு மாதம் தவறாமல் ஒரு நாள் தவறாமல் ஒரு வருஷம் தவறாமல் எல்லாமே ப்ளசண்டான வார்த்தையவே ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் கேட்குறீங்க ஒரு நாள் கூட ஒரு கடினமான வார்த்தையை நீங்க ஏன் கேட்கல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து நீங்க வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க நான் பிறந்து வளர்ற காலத்துல இருந்து நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க மாசம் ஆனா மாசம் ஆனா வருஷம் ஆனா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு நாள் கூட ஒரு நபர் கூட ஒரு கடினமான வார்த்தையை கூட ஆண்டவர் இடத்துல இருந்து கேட்கவே இல்லையா இட் மே நாட் பி பிளசன்ட் பட் ஐ வில் சே இட் இட் மே நாட் பி ப்ளீஸிங் உங்களை அது பிரியப்படுத்துகிற வார்த்தையா இருக்காது ஆனாலும் நான் என்ன செய்வேன் சொல்லுவேன் மிகாயாவினுடைய பலம் சரி மிகாயாவினுடைய பலவீனம் என்ன என்ன வருக நினைக்கிறீங்க அவங்களுடைய பார்வையில இருந்து பார்த்தா இதுதான் அவருக்கு பலவீனமா அவங்க நினைப்பாங்க நானூறு தீர்க்கதரிசிகளுடைய பார்வையில் அவருக்கு இதுதான் என்னது பலவீனம் எப்படி போய் பேசல பாருங்க ஒரு ராஜ அரண்மனையில ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அந்த வாய்ப்பை இவர் பயன்படுத்தி கொள்ளாம இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறாரே ஒரு அழகாக ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தா ராஜா ஒரு ரெண்டு சபையை கட்டி கொடுத்திருப்பாரு ஒரு நாலு சபையை கட்டி கொடுத்து இவரை எப்படி வச்சிருந்திருப்பாரு அப்படிதானே நம் ஆட்கள் இன்னைக்கு போய் கிறிஸ்தவத்தை கொன்று ஒழிக்க வேண்டும் என்று சுற்றி திரிகிற கட்சிகளோடு கூட இவங்க போய் கை கொலிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வெளிப்படையாவே சொல்லுகிறார்கள் இந்த நாட்டை விட்டு கிறிஸ்தவர்கள் என்ன செய்வோம் துரத்துவோம் சில கட்சிக்காரர்கள் சொல்லுகிறார்கள் அந்த கட்சியிலையும் சில போதகர்கள் இருக்கிறார்கள் சில விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவங்க இருக்கிறாங்க இதுக்கு மேல எப்படி நாம மக்களுக்கு பிரிய வைப்பதுன்னு தெரியல பிரியமானவர்களே பணம் பயங்கரமா மனிதனை மாற்றி இருக்கிறது அரசியல்வாதிகளை பார்த்துட்டா போதும் அவங்களுக்கு நம்மளால் சுவிசேஷமே சொல்ல முடியாது ஒரு ஊழியன் கூட அரசியல்வாதிக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன் ஏன்னா சுவிசேஷம்னா என்ன ஃபஸ்ட் சுவிசேஷம் சொல்லிட்டாலே யூ ஆர் அ சின்னர் நீ ஒரு மகா பெரிய பாவி ஆண்டவர் உன் பாவத்துக்கு என்ன செய்திருக்கிறார் மறித்திருக்கிறார் உன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் அப்பா இதுதான் சுவிசேஷம் ஒரு தேவ ஊழியர் இப்படியா சொல்லுகிறார் ஆண்டவருடைய சுவிசேஷம் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திய பின்னர்தான் தான் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார் நம்ம யோவான் மூணு பதினாறு ரொம்ப ஆறுதலான வார்த்தையா நினைச்சுக்குவோம் ஆனால் அந்த வசனம் நமக்கு சரியா தெரியலன்னு அர்த்தம் யோவான் மூணு பதினாறு நம்ம எல்லாத்துக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் விசுவாசமா எவனோ அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய கண்டிஷன் வருகிறது ஒரு பெரிய நிபந்தனை நிபந்தனை வருகிறது வருகிறது அதான் கண்டிஷன் என்ன நிபந்தனை யாரெல்லாம் நான் அனுப்பின குமாரன் மீது நம்பிக்கை வைக்கலையோ விசுவாசிக்கலையோ அதான் அதனுடைய அர்த்தம் நீங்க எல்லாம் என்ன ஆவீங்க கெட்டு போயிருவீங்க அழிந்து போவீர்கள் ஒன்றுமில்லாமல் மாறுவீர்கள் நித்திய ஆக்கினைக்குள்ளாக போவீர்கள் கடுமையான இந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லவே முடியாது அதுதான் உண்மை நரகம் என்கிற வார்த்தை ஹெல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாத எந்த மனுஷனும் சுவிசேஷம் சொல்லுகிறதற்கு அருகதையற்றவன் நரகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு இன்றைக்கு மக்கள் தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் போதகர்கள் தயங்கி கொண்டிருக்கிறாங்க ஏன் அது ஜனங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணும் பிரதர் நீங்க ஜனங்களை ஹேர்ட் பண்ணாம அவங்க இருதயத்துல நீங்க இதை கொடுக்காம அவங்களை தாக்காம நீங்க எந்த சுவிசேஷத்தையும் சொல்ல முடியாது ஏதிர எழுந்து சுவிசேஷம் சொல்லுகிறார் அவர்கள் தங்கள் இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் அவங்க தாக்கப்பட்டாங்க நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க சோ கர்த்தருடைய வார்த்தை இட் மே நாட் பி பிளஸ் இட் மே நாட் பி பிளீசிங் அடுத்து பாருங்க அவருடைய பலம் இட் மே நாட் பி ப்ராஃபிட்டபுள் நாம எப்பயுமே கர்த்தருடைய வார்த்தையை ப்ராஃபிட்டபிள்க்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் எந்த டிவிய திறந்தாலும் சரி எதை திறந்தாலும் சரி ப்ராஃபிட்டபுளுக்காக அந்த வார்த்தை போய் கொண்டிருக்கிறது எந்த வாக்குத்தும் பாருங்க ஜனங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா விளத்தல்ல கூடிய வாக்குத்த நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணு நீ எவ்வளவு வேணாலும் வாழ்க்கையில மாறாமல் ஆண்டவர் உன்னை மேன்மையா வைக்கத்தான் விரும்பிக்கிட்டு இருக்கிறாரு வாழாக்காம தலையாக்க போறாரு கடந்த நாலு வருஷத்துல ஒரு பெரிய ஊழியர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பார் இரட்டத்தனையை ஆசிரியப்பான்னு வருஷம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே வந்துட்டார் அதாவது எப்படி இவங்க கொடுக்குற தீர்கசன் இருக்குன்னா இப்ப இந்த ஒன்னா தேதி எழுதி வச்சுக்கோங்க எப்படியெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஒரு எல்லாம் பழைய ஏற்பாடு தான் புதிய ஏற்பாடுல இருந்து யாரும் எடுக்கிறது இல்ல இரட்டத்தனையா ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சபையில கொடுப்பாங்க ஏன்னா அந்த சபை போதர் என்ன பண்ணுவார்னா வேற ஏதாவது ஒரு சபை போதர் போன வருஷம் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்ப்போன்னு தேடி பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு இப்படி ஆண்டவர் இப்ப என்ன பண்றாருன்னா சென்னையில் ஒரு ஐநூறு சபை ஆயிரம் சபை இருக்குன்னா ஆயிரம் சபைக்கு வித்தியாச வித்தியாசமான வசனத்தை அப்படி கொடுக்குறாரு ஓ சபையா ஐயோ என்ன சபை அந்த சபையில இந்த சாமு வெல்பு சத்துல ஒன்னு வச்சுக்க இந்த நீ வந்து சபையா இந்த இதுல வச்சுக்க ரைட் ஓகே கடந்த வருடம் நடந்த அந்த புது வருடத்துல கொடுக்கப்பட்ட என்ன ஆசீர்வாதம்னு போய் பாருங்க அதுல ஏதாவது பயங்கரமான ஆசீர்வாதமான வாக்கு தத்துவத்தை கொடுத்துருப்பாங்க ஆனா இடைப்பட்ட நாள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இழந்து போனதை தர விரும்புகிறார் கூட்டம் வைப்போம் உங்கள் கஷ்டங்களை என்ன செய்ய போறாரு மாத்த போறாரு கூட்டம் வைப்போம் நீங்க இது நாள் வரைக்கும் இழந்ததை எல்லாம் பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை வேற நடத்துவாங்க வருஷான எல்லாமே ரெட்டிப்பாய் மாறப்போகிறதுன்னு ஒரு கூட்டத்தை வைக்கிறது அதுக்கப்புறம் எடைப்பட்ட நாள்ல வந்துச்சுன்னா உனக்கு இழந்து போனதை எல்லாம் திரும்பி வரப்போறாருன்னு ஒரு கூட்டம் வைக்கிறது திரும்ப அடுத்த வருஷமானா உனக்கு எல்லாத்தையும் கொடுக்க போறாருன்னு ஒரு கூட்டம் வைக்கிறது எடைப்பட்ட நாட்கள்ல இழந்து போனதை தரப்போகிறார்னு ஒரு கூட்டம் வைக்கிறது ஒரு நாள் கூட அவங்க நிறைவாய் மாறப்போறதே கிடையாது அவங்களுக்கு அந்த உணர்வு வரப்போகிறதும் கிடையாது ஒருவேளை இந்த நானூறு தீர்க்க தரிசிகளும் இதை சொன்ன மிகாயாங்கிற ஒரு ஆள் அங்கே இல்லை இப்போ போகிறாங்க போனால் ஆகாப்பு செத்து போயிட்டாரு திரும்பி வந்த அந்த நானூறு பேர் என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க தப்பிக்கணும் ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும் அல்லவா இந்த நானூறு பேர் என்ன சொல்லியிருப்பாங்க நாங்கள் சொன்னதை ஆகாப்பு சரியாக விசுவாசிக்காமல் போயிட்டாரு ஏ நீங்கள் சொன்னனால்தான் அவர் சண்டைக்கே போயிருக்கிறாரு இல்லை போனார் ஆனால் கொஞ்சம் விசுவாசம் கம்மியாக போயிட்டாரு எதையும் பார்த்து கண்டுபிடிக்க அல்லவா ரொம்ப ஈஸி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வாக்குத்தத்தம் கொடுப்போம் தீர்க்கதர்சனம் கொடுப்போம் ஆனா ஜெபிச்சிட்டா இப்ப தீர்க்கரசன் ஏதாவது ஒரு கஷ்டமான ஒண்ணு சொல்றது பிரேயர் பண்ண ஆண்டவர் மாத்திடுவார் அடுத்த வருஷம் மே மாசம் தேர்தல் வரப்போகிறது யார் வரப்போகிறா காங்கிரஸ் வந்துவிடும் இல்லை இல்லை மோடி தான் வரப்போறாரு திடீர்னு ரெண்டு நடக்காது ஏதோ ஒன்று வித்தியாசமா நடந்துருச்சுன்னு வைங்க அப்ப எப்படி இவங்க தப்பிப்பாங்க நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவர் மாற்றி விட்டார் அல்லது இந்த சம்பவம் நடக்கிறதற்காக அதிகமான ஜபத்தை தேவன் எதிர்பார்த்தார் கூட்டம் கம்மியா இருந்ததுனாலே ஆண்டவர் கோவிச்சுட்டு போயிட்டார் நான் சொன்னதை நடத்த விடாமல் போயிட்டார் ஏசு கிரிசு பெத்தலகேமில் பிறக்க போறாருன்னு சொன்னதை எத்தனை பேர் ஜெபிச்சிருப்பாங்க ஐயோ பெத்தலகேமில் அவர் பிறக்கணும் பிறக்கணும் பிறக்கணும்னு எப்படியாவது அவரை பிறந்தாருன்னா கொன்று குவிக்கணும்னு நாடே அலறிக்கிட்டு இருக்கு வசனம் அப்படி தான் போட்டிருக்கு ஏறுவதும் அந்த நாட்டு மக்கள் என்ன செஞ்சாங்க கதர்னாங்கன்னு போட்டிருக்கு இப்ப என்ன பண்ணிருக்கணும் இந்த போதகர்கள் சொல்ற மாதிரி இத்தனை பேருக்கு விருப்பம் இல்லை ஆகவே தேவன் மாற்றி விட்டார் சரியா ஜெபிக்கவில்லை தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரவில்லைன்னு வரவில்லை போதிச்சிருக்கணும் நீங்க தேவனுடைய தீர்க்க தரிசனம் என்பது அப்படி இல்லை அவர் சொல்லிட்டாருன்னா என்ன செய்யும் நடக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்ப யோனா சொன்னாரு நடக்கலையே பிரதர் நம்ம அதுக்கு ஒரு தனியா வீடியோவே போட்டிருக்கிறோம் ஆண்டவர் ரொம்ப அழகா இசைக்கல் புத்தகத்துல சொல்லுகிறார் நான் ஒரு ஜனத்தை பார்த்து அவங்களுடைய பாவத்தினாலே அவர்களை அழிப்பேன் என்று சொன்ன மாத்திரத்துல ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பி விட்டால் நான் அழிப்பேன் என்று சொன்ன விஷயத்துல நான் அழிக்காமல் மனம் மாறுவேன் நினைவே மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் மனம் திரும்பினார்கள் ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு நாட்டை பார்த்து அமெரிக்காவே உன்னை தேவன் அழிக்க போகிறார் அப்படின்னு சாட்சி ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க அமெரிக்காவே மனம் திரும்பிச்சுனா உலகத்துக்கே அது தெரியும் அப்ப ஆண்டவர் அதை அழிக்காமல் மாற்றுவார் அதை நாங்கள் நம்புறோம் ஆனா அதுக்கு முன்னாடி அமெரிக்காவே மனம் திரும்புவதை உலகமே பார்க்கும் ஏன்னா ஒரு அமெரிக்காவே திரும்பின எப்படி இருக்கும் இல்ல அமெரிக்காவே அழிக்க போறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவே அழிக்காமல் விட்டு விட்டா நினைவேல ரெண்டு பேர் மனம் திரும்பி தான் விட்டுருப்பாரா இந்த மாதிரி நிறைய பொய் போதகர்கள் இருக்கிறாங்க அடுத்து பாருங்க ஐ மே கோ ஜெயில் இருந்தாலும் நான் அதை சொல்லுவேன் பவர் எனக்கு அதுல எந்த ப்ராஃபிட் வராட்டியும் பரவாயில்ல ஐ டோன் கேர் அபோட்டி இப்ப கூட இந்த செழிப்பு உபதேசத்தை வாக்குத்தத்தை போதும் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களை விட அருமையாக எனக்கு வாக்குத்தவம் கொடுத்து பேச தெரியும் அவங்களை விட மக்களை ப்ரைன் வாஷ் பண்ண தெரியும் சில சமயங்களிலே ஆரம்ப காலகட்டத்தில் இதில் நான் அதிகமாக சோதிக்கப்பட்டது உண்டு நம்ம இந்த மாதிரி வாக்குத்தம் கொடுக்கறதில்ல இப்படியெல்லாம் கொடுக்காம நம்ம பேசுகிறதுனால தான் நாம் வந்து லட்சக்கணக்கான மக்களை கூட்ட முடியாமல் இருக்கிறோம் ஒரு செகண்ட் செகண்ட்ஸில் சமயம் அந்த எண்ணம் ஆரம்ப காலகட்டத்தில் வரும்பொழுது அதை எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு அப்படியே நம்ம செயல்பட வேண்டியதாக இருக்கிறது அது எவ்வளோ பெரிய சோதனை அது சில விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் புரிவதில்லை எதற்காக இவர்கள் இப்படி பிரசங்கிக்கிறார்கள் இது லாப நோக்கு இல்லை இது ப்ராஃபிட் கிடையாது எங்களுக்கு இப்படி சொல்லுகிறதுனால யாரும் எங்களை போன்ற ஊழியர்கள் என்ன செய்ய மாட்டாங்க கவர மாட்டாங்க விரும்ப மாட்டார்கள் ஆனாலும் இதை செய்கிறோம் என்று சொன்னால் ஏன் நைன்டி பர்சன்டேஜ் ஊழியம் அதுல நடக்குது வாக்கு தத்தமும் அப்படியே ஆறுதலான வசனமும் தொண்ணூறு சதவீதம் பேர் ஏன் அதை கொடுக்கிறார்கள் சிந்திக்கணும் நீங்க இந்த மிகையாவினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பாருங்க அவருடைய வார்த்தை பிளஸண்டா இனிமையா இல்லை அவருடைய வார்த்தை பிளீசிங்கா இல்லை அவருடைய வார்த்தை ப்ராஃபிட்டபிளா இல்லை அவருடைய வார்த்தை அவருக்கே பனிஷ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் அதை சொன்னார் சொன்ன உடனே தூக்கி ஜெயிலையும் போட்டாச்சு அவரை லிட்ரலா அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க ியமானவர்களை இன்றைக்கு நமக்கு தேவை மிகா யாக்களே நானூறு தீர்க்கதரிசிகள் இல்ல இந்த நானூறு தீர்க்கதரிசிகளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையாக அவர்கள் இருக்கிறார்கள் நமக்கு நானூறு செழிப்பை உபதேசிக்கக்கூடிய எப்பயுமே நீ நல்லா இருப்ப நல்லா இருப்பே சொல்லுகிற அந்த உபதேசம் அல்ல தேவனுடைய உண்மையான வார்த்தையை போதிக்கக்கூடிய மிகா யாக்களே நமக்கு தேவை ஒன்னு இல்ல நீங்க பாக்குறீங்க சபையை குறித்த ஐந்து உண்மைகளை எழுதுங்கன்னு எல்லா விசுவாசத்திலையும் கொடுப்போம் இன்றைக்கு சபைகளை குறித்த ஐந்து உண்மையான நிலவரம்னா ஐந்துல ஒன்னு ஃபர்ஸ்ட் எழுதுறீங்கன்னா என்ன எழுதுவீங்க ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது ரைட் வேற அடுத்து சபையில் கர்த்தர் இல்லை சபைகளில் ஆடம்பரம் இருக்கிறது சபைகளில் கள்ளப்போதனை இருக்கிறது இன்னும் ஒண்ணு எதெல்லாம் வேதத்துல இல்லையோ அதெல்லாம் சபைகள் செய்து கொண்டிருக்கின்றன எப்ப ஒரு நல்லது கூட இல்லையா மனசுக்கு வரல ஏன் தெரியுங்களா அது வெளியே தெரியல நாம செய்யக்கூடிய நல்லதே ப்ராஃபிட்டபிளா மாறி இருக்கு அதுக்காக தான் செஞ்சோம் கிறிஸ்துவை சபைகள் சரியாய் போதிக்கின்றன சொல்ல முடியல சபைகள் எல்லாம் கிறிஸ்துவை போதிக்கின்றன அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை கிறிஸ்துவாக சபைகள் இருக்கின்றன சொல்ல முடியாது போதகர்கள் வேணா சொல்லிக்கலாம் ஏமாத்துறதுக்கு வேணா சொல்லிக்கலாம் ஜஸ்ட் உண்மையை பேசக்கூடிய மக்கள் இன்றைக்கு நமக்கு தேவை உண்மையை பேசக்கூடியவர்கள் சபையை குறித்த ஒரு ஐந்து உண்மை போதகர்களை குறித்த ஒரு ஐந்து உண்மை இப்படி கேட்டா நான் கேட்க போறது இல்ல மனசுக்குள்ள வச்சுக்கோங்க இதுக்கும் என்ன விடை வரும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்பயே உண்மையை போதிக்கக்கூடியவர்கள் பெருகி இருக்கிறாங்களாங்கிறது தான் என் கேள்வி மிகாயாக்கள் நமக்கு தேவை இட் இஸ் பெட்டர் டு பி டிவைடட் பை ட்ரூத் தேன் டு பி எரர் அர்த்தம் என்ன ஒரு தவறான சத்தியத்தின் அடிப்படையிலே சேர்ந்து இருக்கிறதை விட சத்தியத்திற்காக பிரிஞ்சு டிவைடாக இருக்கிறது நல்லது உண்மையிலையா மக்களை பொய்யாக ஆறுதல் படுத்தி நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையை சொல்லி காயப்படுத்தி கெட்ட பெயர் எடுப்பதே மேல் கரெக்டு தானே தயவு செய்து தியோஸ் காஸ்பிலாலுக்கு வரக்கூடியவர்களே பொய்யான எந்த ஆறுதல் வார்த்தையையும் எங்களிடத்திலிருந்து என்ன செய்யாதீங்க டோன்ட் எக்ஸ்பெக்ட் எதிர்பார்க்காதீர்கள் வரக்கூடியவர்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன் நான் வந்தவங்களுக்கு தெரியும் அவங்க அதில் தான் அடிபட்டு கிடக்கிறாங்க ஐயோ ஆ பொய்யாக ஆறுதல்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல தேவன் ஆறுதல் படுத்துகிறவர் எப்படி ஆறுதல் படுத்துகிறவர் அவர் உண்மையாக ஆறுதல்படுத்துகிறவர் ஆனால் அவர் ஆறுதலில் எல்லாமே இருக்கும் உங்களுடைய முடிகளில் ஒன்றும் ஆ அழியாது ஆனால் உங்களை அவர்கள் என்ன செய்வார்கள் கொலை செய்வார்கள் முடிய அழியாது ஆனால் உங்களை கொலை செய்வார்கள் இதுதான் உண்மையான ஆறுதல் ஆண்டவர் பொய்ய ஆறுதல் பண்ணல உன்னை யாராவது அடிக்க வந்துட்டா அப்படியே உங்களை சுத்தி ஒரு ஒளிவட்டத்தை ஏற்படுத்தி நான் அப்படியே பாதுகாத்து விடுவேன் டிஷும் டிஷும்னு குத்துனா கூட அது உங்களை அப்படி பாதுகாத்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லல நீங்க என்ன செய்வீங்க மறிக்க வாய்ப்பு இருக்கிறது எச்சரிக்கை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க மறிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் நான் உங்களை என்ன செய்வேன் என்னுடைய வருகையில நான் உயிர்ப்பிப்பேன் உங்க ஒரு முடி கூட அங்க அழியாது இங்க நம்ம முடியெல்லாம் அழிஞ்சு போயிருங்க கொஞ்சம் காலத்துல வெள்ளையா மாறும் அதுக்கப்புறம் என்னவா மாறும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார் ஆண்டவர் அந்த ஸ்டேட்டுக்கு போயிடும் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போகும் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கடைசியில நீங்க உயிரோட வரும் பொழுது ஒரு முடி கூட அழியாது என்று சொல் இதை விட பெரிய வாகுதத்தை என்ன கொடுக்க முடியும் பொய்யான ஆறுதல் அல்ல உண்மையை சொன்னால் எப்பயுமே உண்மையை சொல்லுங்க அதுல ஆறுதல் இருக்கோ இல்லையோ காயப்படுதல் நடக்கும் அதனாலதான் தான் நம்ம உண்மையை சொல்றதே இல்லை உண்மையை சொன்னா என்ன நடக்கும் காயப்படும் குழம்பு சரியில்லை காபி சரியில்லை ஆ உப்பு போடல உண்மையை சொல்லி பாருங்க சாதாரண இந்த உண்மையை சொன்னாலே வீட்டுல பூரி கட்டைகள் இங்கே அங்கேயும் பறந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் வெளி இடங்கள்ல போய் நீங்க உண்மையை சொல்லி பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அடுத்து பாருங்க உண்மையை மறைத்து நட்பை தொடருவதை விட சத்தியத்தை சொல்லி சத்துருவாக மாறுவதே மேல் நலம் நம்மளுடைய ஐக்கியங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கு இப்ப உண்மையை மறைத்து நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நட்பை தொடர்ந்து கொண்டு அது நம்ம வேலை இல்லை பிரதர் உங்க பக்கத்துல உட்கார்ந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் ஒரு ட்ரக் அடிட்டுன்னு உங்களுக்கு தெரியலாம் சபையில அவர் மதுபான மருந்துகரா இருக்கிறாரு நம்ம எதுக்கு போய் கேட்டுக்கிட்டு கேட்டா என்ன ஆகும் கோச்சுக்கு வர பிரதர் கோச்சுக்கிட்டா என்ன ஆகும் பேச மாட்டார் பிரதர் பேசாட்டி என்ன ஆகும் அது ஒரு பிரச்சனை தானே பிரதர் ஸோ நீங்க எதை நீ என்ன வேணாலும் பண்ணியா நாலு பாட்டில் இன்னும் கூட வாங்கி ஊத்து ஆனால் பேசாம மட்டும் இருந்துடாத நமக்கு என்ன தேவை அப்படியே ஏதோ ஒண்ணு அப்படி பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம நீ அப்படியே எங்கேயாவது போயிரு நீ நரகத்துக்கு போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல எங்க போனாலும் அதை பத்தி கவலை இல்லை ஆனா இங்க சர்ச்சுக்கு வரும்போது அவர் என்னை என்ன பண்றது நான் சொல்லுகிறேன் நீங்கள் பொய்யான முறைமையில நட்பை தொடருவதை விட உண்மையை சொல்லுங்கள் பொறுமையாக நிதானமாக உண்மையை சொல்லுங்க அதனால அவர் மாற வாய்ப்பு இருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பவுல் மூலமாக சத்தியத்தை சொன்னதினாலே நான் சத்துருவாய் மாறினேனோ சத்தியத்தை சொன்னா சத்துருவா மாறுவோம் அதான் உண்மை பொய்யை சொல்லி நானூறு பேர்களோடு சேர்ந்து இருப்பதை விட சத்தியத்தை சொல்லி தனி ஒரு நபரா நிற்கிறது மேல் நானூறு பேர் இந்த பக்கம் எல்லாம் ஒன்னா கூடிக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் தனித்துவமாய் சிந்திக்கிறவர்கள் அல்ல தனியாக செயல்படுகிறவர்களும் அல்ல இந்த கூட்டம் எல்லாம் அப்படித்தான் நிற்கும் கர்த்தருடைய தீர்க்க தெரிஞ்சு மட்டும் நானூறு பேர் கூட சேரல எப்படி நிற்கிறாரு தனியா நின்றுட்டு இருக்கிறாரு அவர் நினைச்சிருந்தா ஒரே ஒரு பொய்யை சொல்லி தன் வாழ்க்கையை சுபகரமான ஒரு என்ன சொல்றது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா மாற்றி இருக்க முடியும் நானூறு பேர் அங்க பணக்காரர்கள நின்று கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஒரு நபர் உண்மையை சொல்லி ஜெயிலுக்கு போறாரு ஆக அப்ப சொல்றாரு நான் போய் வெற்றியோட திரும்பி வருவேன் இவன் சொன்னான் பாத்தீங்களா நீ போனேன்னா செத்து போயிருவையா ஆனாலும் தேவன் உனக்கு வெற்றியை கொடுப்பாரு ஆனா அதை பார்க்க நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு இவன் சொன்னான் பாத்தீங்களா இவன் பார்க்கணும் இந்த மிகாயா பார்க்கணும் அதனால அவனை ஜெயில அடைச்சு அவனுக்கு சாப்பாடு தண்ணியே கொடுக்காதீங்க நெருக்கத்துல இடுக்கத்துல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நல்லா கவனிங்க நாம அப்படி இருந்தா சொல்லுவோமா உண்மையை சொல்லுவோமா ஒருவேளை ஆண்டவர் வந்து மிகாயாவை ஜெயில இருந்து காப்பாத்திட்டு போயிட்டாரோ இல்லவே இல்லை அவர் அந்த இடுக்கத்தின் நெருக்கத்தின் அப்பத்தை தான் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு நாம இன்னைக்கு என்ன மாதிரி போதனையை கொடுத்து கொண்டிருக்கிறோம் வாக்கு தத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் மிகையா மாதிரி நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அந்த சிறைச்சாலைக்குள்ள போக விடாம ஆகாபுடிய ஆசிர்வாதத்தை எல்லாம் கொண்டு வந்து ஆகாபுடிய அந்த கேவலமான ஆசிர்வாதங்கள் எல்லாம் அந்த நானூறு பேருக்கு எப்பயுமே இருக்கு அந்த தவறான ஆசிர்வாதங்கள் எல்லாம் அந்த இருக்கு உபத்திரவத்தை அனுபவிக்கிறார் இப்படி நான் யோசிக்கிறேன் மிகையா உண்மையை சொல்லுகிறதுனால இப்ப அம்பானி மாதிரி ஒரு பேச்சுக்கு இப்படி வச்சுக்கலாம் சில வசனங்கள் எனக்கு நீ கீழ்பான அப்படி ஆசிர்வாதம் இப்படி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா இப்ப மிகையா என்ன ஆயிட்டாருன்னா அம்பானி ஆயிட்டாரு உண்மையை சொன்னதுனால இந்த நானூறு பேரும் தப்பாக சொன்னதுனால சிறைச்சாலைக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது இப்போ அடுத்த ஒரு இதே மாதிரி ஒரு சம்பவம் வருது இந்த நானூறு பேர் என்ன பண்ணுவாங்க ஆ ஐயோ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது நாம் என்ன செய்வோம் ஆண்டவர் பேசுகிறாரோ பேசுகிறையோ கூட நாம் ரொம்ப கவனமாக இருப்போம் இவங்க என்ன செய்வாங்கன்னா மாறுவாங்க ஆண்டவர்கிட்ட கூட போய் கேட்பாங்க கரெக்டாக சொல்லுங்கள் ஆண்டவரே எதுக்குப்பா இப்போ கரெக்டாக சொல்கிறேன்னு வர்றீங்க இல்லை சிறைச்சாலைக்குள்ளே போக வாய்ப்பு இருக்கு இங்கே வந்தால் அம்பானி ஆகலாம் பாருங்க மிகாய அம்பானி ஆயிட்டான் ஆண்டவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்கு என்னுடைய பிள்ளை அவன் நீங்க அம்பானியா மாறி பாத்தீங்களா பார்த்தீங்களா பொய் சொல்லி ஆனாலும் அவன் மாறவில்லை நான் அவனுக்கு உண்மையை சொன்னதுனால ஒரு சிறைச்சாலை தண்டனை கூட கிடைக்குது ஆனாலும் அவன் தன் உத்தமத்தில் என்ன செய்யல மாறலை இதுதான் என்னுடைய பிள்ளைகள் சாத்தானுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அவங்க அப்படி இருப்பாங்க பணத்துக்காக எங்க வேணாலும் மாறுவாங்க திடீர்னு பாகாலுக்கும் மாறுவாங்க அதே பணத்தை யெகோவா கொடுத்தாருன்னா அங்கேயும் வந்து உட்காந்துக்குவாங்க இவர்கள் கூலிக்கு மாரடிக்கிறவர்கள் இவர்களுடைய தேவன் வயிறு ஆனால் கர்த்தருடைய தீர்க்க தரிசிகள் அப்படி இல்லை அவங்க எப்பயுமே யகோவா கிட்ட தான் இருப்பாங்க சிறைச்சாலை கிடைத்தாலும் சரி சில்லறை கிடைக்காவிட்டாலும் சரி என்ன ஆனாலும் சரி சிறைச்சாலைக்குள்ள போகவும் ரெடி சில்லறையை விட்டு கொடுக்கவும் ரெடி சிலுவையை சுமக்கவும் ரெடி ஏன்னா இவர்கள் சித்தத்தை தேடுகிறவர்கள் எவிடன்ஸ் ஆனால் இன்னைக்கு நம்ம எந்த தேவனை போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்ன காஸ்பில் போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பொய்யை சொல்லி நானூறு பேர்களோடு சேர்ந்து நிக்கிறதை விட தனியா வெளியில வாங்க தனித்து நில்லுங்க அதான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய கூட்டத்தை நம்பி மோசம் போகாதிருங்கள் பொய் சொல்லி எதிராளியின் மனதை குளிர்வித்து ஆதாயம் தேடுவதை விட சத்தியத்தை சொல்லி பட்டினியாக இருப்பது மேல் ஏதோ ஒரு சில காணிக்கைக்காக அவர்கள் போடக்கூடிய பணத்திற்காக தசம பாகத்திற்காக சத்தியத்தை விட்டு நீங்கள் விலகி அந்த எலும்பு துண்டுக்காக நீங்கள் வேண்டுமென்றே பொய்யான ஆறுதலையும் சத்திய வார்த்தையையும் மாற்றி பேசுகிறதற்கு பதிலாக நீங்க என்ன செஞ்சிடலாம் பட்டினியா கிடக்கலாம் சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கலாம் தரிசிகளும் என்றைக்குமே பட்னியா இல்ல அவங்க ஆகாப்பு மூலமாக அவங்க பெரிய ஆதாயத்தை தேடி கொண்டிருந்தார்கள் மிகாயா எளியா போன்றவர்கள் நாட்டை விட்டு துரத்தப்பட்டு எப்படா இவங்களை பிடிச்சி ஜெயில போலான்னு அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆனா நீங்க என்னைக்கு என்ன பொதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லா ஜாதிகளிலும் மேன்மையா வைப்பாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேன்மையான விஷயத்தை மட்டுமே போக்கஸ் பண்றது ஏன் உபத்திரவத்தை பத்தி ஏன் போதிக்க மாட்டீங்க பைனலா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பொய் சொல்லி பலர் தேவனை காப்பாற்ற நினைப்பதை விட உண்மையை சொல்லி மனிதனை காப்பாற்றுவோம் என்ன அர்த்தம் பெரும்பாலும் இன்றைய செழிப்பு போதனையாளர்களுடைய முக்கியமான செயல்பாடுகள் என்னன்னா அவங்க தேவனை காப்பாற்றுகிறார்கள் எப்படி தேவனை காப்பாற்றுகிறார்கள் தேவன் வியாதியை கொடுக்க மாட்டார் அவர் ரொம்ப நல்லவர் தேவனை இவர்கள் காப்பாற்றுகிறார்கள் தேவன் வியாதியை கொடுப்பாருன்னு சொல்லிட்டா அவர் உலகத்திலே மிகப்பெரிய பாவியாய் மாறி விடுவார் அல்லவா ஆக அவங்க என்ன பண்றாங்க தேவனை காப்பாற்ற முயற்சித்து மனிதனை என்ன செய்து விடுகிறார்கள் விளத்தள்ளி விடுகிறார்கள் அவங்க மனுஷனை என்ன பண்ணிடுறாங்க அழித்து விடுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் நீங்க தேவனை எல்லாம் ஒண்ணு காப்பாற்ற வேணாம் மனுஷனை காப்பாத்துங்க எப்படி காப்பாத்துறது நீங்க எப்பயுமே தேவனை காப்பாத்திட்டு இருக்கிறீங்க தேவன் வியாதியை தரமாட்டார் அவர் என்னைக்குமே உங்களை செழிப்பா வச்சிருக்கிறது தான் தேவனுடைய திட்டம் நான் கேக்குறேன் தேவன் சிட்சிப்பாருன்னு ஒரு வசனம் இல்லையா எப்படி இருக்கீங்களா என்னையா ஆசீர்வாதமா உங்க பிள்ளை படிக்கலனா அல்லது வேற ஏதாவது தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணி பெறம்பெடுத்து ஒரு அடி அடிப்பீங்க பாத்தீங்களா அதுக்கு தான் சிச்சை அந்த சிச்சை எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்குமா இருக்காது வருத்தத்தை கொடுக்கும் தான் நேசிக்கிற புத்திர தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு தேவனை கொடுங்கோலனா கொடுங்கோனா உண்மையை தேவனை எப்பயுமே நல்லவராக பார்க்கிறோம் நம்மளுடைய போதனை தேவன் வியாதியை கொடுத்தாலும் சரி எனக்கு பிரம்ப வச்சு அடிச்சாலும் சரி என்னை கொன்னே போட்டாலும் சரி அவர் யார் எங்க அப்பா நல்லவர் அவர் எனக்கு எப்பயுமே நன்மையத்தான் செய்வார்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நாம் அவரை நல்லவராக காண்பிக்கிறோம் ஆனால் இந்த செழிப்பு உபதேசத்தார் என்ன பண்றாங்கன்னா தேவனால வியாதியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப வியாதியை கொடுத்தாருனா அவர் யாரா இருக்க முடியாது தேவனா இருக்க முடியாது அவர் மிக மோசமானவர் என்ற ஒரு சத்தியத்தை போதிக்கிறார்கள் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம் என் பிள்ளை எப்பயுமே என் மேல அன்பா இருப்பாபா நான் சொல்றேன் அப்ப திடீர்னு யாரோ உங்கள ஒருத்தர் வர்றீங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நீங்க வந்து நல்ல வீட்டுல வந்து நல்லா செல்லம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க அதனால அவ எப்படி இருக்கிறா ரொம்ப உங்களை வந்து அன்பா நேசிச்சுக்கிட்டு இருக்கிறா கொஞ்சம் மாத்திரம் வீட்டை விட்டு துரத்துங்க பார்க்கலாம் அடி என் கையில் விடுங்க நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அதுக்கப்புறமும் உங்க மேல அன்பா இருக்கிறாரான்னு பார்க்கலாம் ஓ அப்படியா சரி ஓகே சரி ஓகே சொல்லிட்டேன் யோபுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கள் வீட்டில இருந்து இந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் உங்க வீட்டில் வச்சு தர்மடி கொடுக்குறீங்க இந்த பிள்ளைக்கு என்ன இருக்குன்னா நம்ம அப்பா ஏன் இப்படி பண்ணாரு நான் போய் சொல்றேன் ஏச்ச நான் எதுவுமே பண்ணலமா அந்த அங்கிள் உனைய கூட்டிட்டு போனாங்கல்ல அவங்க தாமா இப்படி பண்ணிட்டாங்க உனையை அடிச்சுட்டாங்க பச்சை குழந்தை அவளுக்கு எதுவும் தெரியாது யோ நீங்க ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் இந்த வீட்டிலே தானே இருந்திருப்பேன் உங்ககிட்ட தானே பெர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போனாங்க அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எப்பலாம் கேட்க மாட்டாளா அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லமா நான் பெர்மிஷன் தாமா கொடுத்தேன் அவர் இப்படி எல்லாம் அடிப்பாருன்னு எனக்கு தெரியாதுமா சர்வ அதிகாரத்தையும் உடைய தேவன் சர்வ அதிகாரம் படைத்தவர் அவருடைய இடத்துல போய் சாத்தான் பெருமிஷன் வாங்கிட்டு போய் யோபுடைய பிள்ளைகளை கொள்ளுகிறான் யோவுடைய சரீரத்தை தொடுகிறான் சொத்துக்களை சூறையாடுகிறான் ஜீரோ வாக்கிட்டான் இப்ப தேவன் சொல்லுகிறார் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா யோபுக்கு தெரியும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அடுத்த வசனம் சொல்லுகிறது இவை எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால எந்த பாவத்தையும் செய்யல இப்ப நான் சொல்றேன் கர்த்தர்னாலதான்ப்பா யோபு வந்து சோதிக்கப்பட்டார் அவருடைய பிள்ளைகள்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா இப்ப கர்த்தர் கெட்டவரா நோ புரிஞ்சுக்கணும் நாம அவர் நல்லவர் அவர் சர்வ அதிகாரம் உடையவர் அவருக்கு எதை வேணாலும் செய்ய உரிமை இருக்கு அவர் செய்யறது நம்ம கண்ணுக்கு வேணாலும் சில சமயத்துல இந்த அற்ப கண்ணுக்கு தெரியாது அது சரியா தவறானு புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம் ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து நம்ம தேவன் அன்புள்ளவர் அவர் என்னைக்குமே நீதியாகத்தான் நடப்பார் அடிக்கடி இந்த கதையை நம்ம சண்டேஸ் கிளாஸுக்கு சொல்லுவோம் ரெண்டு பிள்ளைகள் வெளியே விளையாடி கொண்டிருக்கிறாங்க இளையவன் விளையாடி கொண்டிருக்கிறான் மூத்த பையனும் விளையாடி கொண்டிருக்கிறாங்க அப்ப மூத்தவன் சொல்லுகிறான் தம்பி பாத்தியா நம்ம விளையாடிட்டு இருக்கும் போது காலையில சூரியன் இந்த எண்டுல இருந்துச்சு இப்ப எங்க போயிருச்சு அந்த எண்டுக்கு போயிருச்சு ஆனா அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரு சூரியனை சுத்தி பூமி தான் சுத்துதுன்னு சொன்னாரு ஆமா காலையில இருந்து சாயங்காலம் வரையும் விளையாண்டுகிட்டு இருக்கிறோம் ஆனா இப்ப பாத்தியா அப்படி நடக்கல அப்பா நம்ம ஏதோ பொய் சொல்லி இருக்கிறாரு அல்லது அவருக்கு எதுவுமே தெரியல சூரியன் தான் இங்க இருந்து எங்க போயிருக்கு அங்க போயிருக்கு பூமி சுத்துதுன்னு சொன்னது அப்பா பொய் சொல்லிட்டாரு அப்ப தம்பி சொன்னா நானும் பார்த்தேன் தான் சூரியன் இருந்துச்சு தான் போச்சு ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும் அப்பா பொய் சொல்ல மாட்டாருன்னு தெரியும் அவர் எப்பயுமே கரெக்டா சொல்லுவாருன்னு தெரியும் ஆனா இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா அப்பா பொய் சொல்ல மாட்டாருன்னு எனக்கு தெரியும் பாத்தியா தேவன் வியாதியை கொடுக்க மாட்டாரு கொடுப்பாருன்னு தேவனை பற்றி நீங்கள் கூறு போட்டு அவரை காப்பாற்ற நினைப்பதை விட தேவன் சிட்சிப்பார் என்கிற வார்த்தையை சொல்லி ஜனங்களை காப்பாற்றுங்க எனக்கு தேவனுடைய குணாதிசயம் ஒண்ணு போதும் அவர் நீதி உள்ளவர் அவரிடத்துல எந்த பாவமும் இல்லை அவரிடத்துல எந்த இருளும் இல்லை அவர் ஒன்றை செய்தால் எப்படி செய்வார் சரியாக செய்வார் ஒருவனை தண்டித்தாலும் சிட்சித்தாலும் அவர் எதை செய்தாலும் சரியாய் செய்வார் என அவர் நீதியுள்ளவர் நீங்க தயவு செய்து பொய் சொல்லி ஏதோ தேவனை காப்பாற்றுகிறோங்கிற பேர்ல மனிதர்களை நீங்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் மனிதர்களை நரகாக்கினைக்கு தள்ளி கொண்டிருக்கிறீங்க உண்மையை சொல்லி மனிதர்களை காப்பாற்றுங்கள் தேவன் தண்டிப்பார் தேவன் சிட்சிப்பார் தேவன் ஒரு மனிதனை திருத்துவதற்காக என்ன வேணாலும் செய்வார் எப்படி வேண்டுமானாலும் நடத்துவார் நம்ம எச்சரிக்கையா இருப்போம் இன்றைக்கு நமக்கு மிகையாக்கள் அதிகமாக தேவைப்படுகிறது யோசபாத் அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறார் எத்தனை பேர் ஒரே மாதிரி அரைத்த மாவை அரைத்து கொண்டிருந்தாலும் மேலோட்டமான ஆசிர்வாதத்தை கூறி கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி தூரம் தூக்கி போட்டுட்டு மிகையா மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை யோசபாத் யோசபாத் தேடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் பெயர் கிறிஸ்தவர்கள் மிகைய மாதிரியான ஒரு தீர்க்கதரிசியை அங்கீகரிக்காமல் நானூறு தீர்க்கதரிசிகளை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உண்மையான சரியான போதகர்கள் அங்கீகாரம் பெறப்படாமல் விடப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு நாள் நம்ம கணக்கு கொடுக்கணும் எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ இடங்கள்ல நல்ல போதகர்கள் நல்ல பிரசங்கிமார்கள் உண்மையாய் தங்களை அர்ப்பணித்து வாழக்கூடியவர்கள் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் நம்ம கணக்கு கொடுக்கணும் ஒரு நாள் ஆனால் தெரிந்தும் தவறு செய்கிறவர்கள் பணத்தை நேசிக்கிறவர்கள் ஆடம்பரத்தை நேசிக்கிறவர்கள் தெரிந்தும் அவர்களை நிறைய பேர் ஃபாலோ பண்றது மட்டுமல்ல அவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் கிறிஸ்தவத்திற்கு இழுக்கா இருக்கிறது அவமானத்தை தேடி வருகிறது உலகத்திற்கு ஒத்து இருக்கிறது உலக வேஷத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் நாம் அவர்களை அங்கீகரித்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அங்கே கணக்கு கொடுக்கணும் வி ஆர் அக்கவுண்டபுள் பிளீஸ் பி கேர்ஃபுல் மிகையாக்கள் போன்ற ஊழியர்களை நீங்கள் அதிகமாக அங்கீகரியுங்கள் இப்படிப்பட்டவர்கள் எழும்ப நாம் அதிகமாக என்ன செய்வோம் ஜெபிப்போம் கர்த்த நல்லவர் இப்படிப்பட்டவர்களை எழுப்புவோம் எனக்கு அன்பானவர்களே தியோஸ் காஸ்பல்கால் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்க முடியும் சரிங்களா தியோஸ் காஸ்பலால் ஊழியங்கள் கிட்டத்தட்ட மூன்று இடங்களிலே நடந்து வருகிறது ஒன்று திருப்பூர் அடுத்து கோயம்புத்தூர் இன்னொன்று கன்னியாகுமரி கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தான் கன்னியாகுமரியில் இந்த ஒரு சிறிய கூடுகையை நாங்கள் ஆரம்பித்தோம் அங்கு காலையிலே ஏழரை மணி அளவில் கூடுகை நடந்து வருகிறது கோயம்புத்தூரில் பத்தரை மணி உக்கடம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கத்தில் இருக்கிற செபஸ்டியன் அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் நாங்கள் கூடி வருகிறோம் திருப்பூரில் பெரியார் காலனியில் ஏழரை மணிக்கு காலையில் ஒர்ஷிப் ஆரம்பிக்குது ஒருவேளை நீங்கள் எங்கேயுமே போகாத ஒரு நபராக இருப்பீங்கன்னு சொன்னால் எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்திற்கு நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெரியக்கூடியதான இந்த ஒரு கியூஆர் கோடு இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே எங்களுடைய அந்த ஆராதனை லொக்கேஷன் உங்களுக்கு வந்துவிடும் ஆட்டோமேட்டிக்காக மேப்பு வந்து ஓப்பன் ஆகிடும் அதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கு எங்களோடு வந்து கத்தரை கற்றுக்கொள்ள முடியும் ஆராதிக்க முடியும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் தேங்க்யூ God bless you.